தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். போன காணொளியில் நாம் நக்கீரர் இயற்றிய திருமுருகாற்றுப்படை என்கிற சங்க இலக்கிய நூலை பற்றி நாம் பார்த்தோம். அதாவது பாட்டுடை தலைவனாக முருகப்பெருமானை, அதாவது கடியூன் கடவுள் என்று அழைக்கப்படுகிற முருகன். கடியூன் கடவுள் அப்படின்னு இவரை ஏன் அழைக்கிறோம் அப்படின்னா, மலைவாழ் மக்கள், அதாவது குறிஞ்சி நிலத்தில் வாழ்கிற மக்கள் எல்லோரும் தங்கள் நிலத்தில் விளைகின்ற முதல் பூ, முதல் கனி, முதல் காய், முதல் விளைச்சல் எதுவாக இருந்தாலும் இந்த இறைவனுக்கு, அதாவது முருகனுக்கு சமர்ப்பிப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறாங்க. அதனால் கடி என்றால் புதுமை, புதுமையை ஏற்றுக்கொள்ளுகிறவன் இல்லை உண்ணுகிறவன் என்ற பொருளில் கடியுண் கடவுள் என்று முருகன் அழைக்கப்படுகிறான். இப்படிப்பட்ட பாட்டுடை தலைவனாக முருகனை கொண்டு இயற்றப்பட்ட திருமுருகாற்றுப்படையை நாம் போன காணொளியில் பார்த்தோம். இந்த காணொளியில் அதை இயற்றிய நக்கீரர் பற்றிய சில செய்திகளை நாம் பார்க்கலாம். இவர் சங்க புலவர் அப்படிங்கிறதும், சங்க காலத்தில் இவர் இயற்றிய நூல் திருமுருகாற்றுப்படை மட்டும் இல்லை, இன்னொன்று நெடுநல்வாடை அப்படிங்கிறதும். இவர் 37 சங்க பாடல்களையும் எழுதியிருக்கிறாரு. பக்தி இலக்கியத்தில் முதன் முதலாக தோன்றிய தமிழ் நூலை இவரே எழுதியிருக்கிறாரு. ஏன்னா முருகப்பெருமானை கடவுளாக கொண்டு, நம்முடைய தமிழ் கடவுளை கொண்டு இயற்றப்பட்ட முதல் நூல் இவர் எழுதினது தான். இதுவரைக்கும் நமக்கு உறுதியான செய்தி கிடைச்சிருக்கு. ஆனால் பல செய்திகள் சங்க காலம் என்பதனால ஏறத்தாழ 3ஆம் நூற்றாண்டு அல்லது 2ஆம் நூற்றாண்டு காலமாக இருக்கலாம். இதற்கு பின்னால் வந்த திருவிளையாடற் புராணத்தில் கதை வடிவில் நமக்கு நக்கீரர் பற்றிய சில செய்திகள் தெரிய வருது. திருவிளையாடல் புராணத்தை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர். இது ஒரு சைவ சமய இலக்கியம். இதில் 3 காண்டங்கள் வருது. அதில் 3வதாக வருகிற காண்ட திரு ஆலவாய் காண்டம் அப்படிங்கிறதுல தருமிக்கு பொற்கிளி அழித்த படலம், அடுத்தது நக்கீரரை கரை ஏற்றியது, அதற்கடுத்து நக்கீரருக்கு இலக்கணம் கற்பித்தது, இப்படி 3 படலங்கள், அதாவது 52, 53, 54வது திருவிளையாடலாக இறைவன் சிவபெருமான் செய்த 64 திருவிளையாடல்களாக ஒரு பகுதியாக இது வருது. சரி, இப்போ நாம் திருவிளையாடற் புராணம் காட்டுகிற நக்கீரரை பற்றி நாம் பார்க்கலாம். உங்களுக்கு திருவிளையாடல் படம், திரைப்படம் ஞாபகம் இருக்கும், அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு சற்றே மாறுபட்ட கதையாக இருக்கும். ஏன்னா தருமியை ஒரு நகைச்சுவை கதாபாத்திரமாக உருவாக்கியிருப்பார் திரைப்படத்தில். சுவாரஸ்யம் கருதி நாம் திருவிளையாடற் புராணம் காட்டுகிற நக்கீரரை நாம் பார்க்கலாம். இந்த கதையை பார்க்கலாம். மதுரை மன்னன், பெயர் வங்கிய சூடாமணி அப்படிங்கிற பெயர் உள்ள மன்னன். இவனுக்கு மதுரையில் இருக்கிற சோமசுந்தர கடவுள், அதாவது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுகிற மதுரை கோவிலில் வீற்றிருக்கிற இறைவன் மீது மிகுந்த பக்தி உண்டு. அவர் அந்த கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு நந்தவனத்தை அமைக்கிறாரு. அந்த நந்தவனத்தில் பல வகையான மலர்களை அவர் அமைத்திருக்கிறாரு. அந்த மலர்களுக்கு நீரூற்றி அவை வளரும்படியாக அதற்கு அவர் பலவிதமான ஏற்பாடுகள் செய்திருக்கிறாரு. அதில் பலவிதமான மலர்களை இந்த திருவிளையாடற் புராணம் காட்டுது. ஏறக்குறைய குறிஞ்சி பாட்டில் கபிலர் காட்டுவார் 99 பூக்களை பற்றி. இது அவ்வளவு பூக்கள் இல்லை, ஆனாலும் ஒரு நந்தவனத்தில் நமக்கு தெரிந்த பெயரில் உள்ள பூக்களை குறிப்பிடுகிறாரு. மாதவி, பாதிரி, தாதகி. தாதகி என்றால் ஆத்தி. கூவிளம், மந்தாரம், மல்லிகை, முல்லை, கொன்றை, மேலும் பெரிய கோங்கு என்று அழைக்கப்படுகிறது, கரந்தை, அலரி, நந்தி, செருந்தி, புன்னாகம், இப்படிப்பட்ட மலர்களையும், அதோடு கூட தாமரை, நீலோற்பலம் அப்படின்னு நீரில் விளைகிற பூக்களையும். ஏன்னா நந்தவனத்திலையும் குளங்கள் அமைக்கப்பட்டிருக்கும், அதிலையும் பூக்கள். இவ்வாறு பல வகையான பூக்களை அமைத்து அந்த நந்தவனத்தை இந்த அரசன் அமைத்திருக்கிறாரு. ஆனால் ஒரு அழகான பெண்ணுக்கு எவ்வளவு அழகாக இருந்தாலும் பொன் ஆபரணங்கள் மேலும் அழகூட்டும் அப்படிங்கிறத போல, இந்த நந்தவனம் என்கிற பெண்ணுக்கு அழகூட்டுவதற்காக செண்பக மலர் விளைகின்ற செண்பக தோட்டத்தையும் அந்த நந்தவனத்திலே அரசன் தனியாக அமைத்திருக்கிறான். ஏனென்றால் செண்பக மலர் அவனுக்கு மிகவும் பிடித்தமானது போலிருக்கிறது. அதனால் அவன் அவ்வாறு அமைத்திருக்கிறான். மேலும் அந்த செண்பக தோட்டத்தில் விளைகின்ற மலர்களை இறைவனுக்கு சூட்டி வழிபடுவது அவனுடைய வழக்கமாக இருந்திருக்குது. அதனால் பலவித மாலை மலர் மாலைகளுக்கு இடையிலே இந்த
கடவுள் எப்படி காட்சியளிக்கிறார் என்றால், செண்பக மலர்களுக்கு இடையிலே காட்சியளிக்கிறதுனால செண்பக சுந்தரர் அப்படின்னு அந்த இறைவனையும் செண்பக பாண்டியன் என்ற பெயர் இந்த மன்னனுக்குமாக நிலைத்து போயிற்று. இவ்வாறு அவன் அவரை வழிபட்டு வருகிற ஒரு காலத்தில் இளவேனில் காலம் வந்தது. அதாவது இளவேனில் அப்படிங்கிறது ஒரு கோடை வருவதற்கு முன்னால் வருகின்ற காலம். அந்த கோடை காலத்தில் வெப்பத்தை பற்றி அந்த திருவிளையாடற் புராண பாடல்கள் குறிக்கின்றன. இந்த பாடல்களில் அழகு நிறைந்த, அணிநயம் நிறைந்த, பொருள் செறிவு நிறைந்த இந்த வர்ணனைகளும் நிறைந்த இந்த திருவிளையாடல் புராணத்தில் நாம் ஒரு பாடலை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டால் இந்த பாடல் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதற்காக ஒரு பாடலை தேர்ந்தெடுத்து உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். அதில் இப்படி அந்த கோடை காலத்தில் கோடை வெப்பத்தை பற்றி அவர் சொல்கிறாரு ஆசிரியர். மனிதர் வெங்கோடை தீர்க்கும் வசந்த மென்காலும் வேறு துணி தவிர் இளங்கால் வேண்டும். சோலையும் சோலை வேண்டும், புனித நீர் தடமும் வேறு, புதுமலர் ஓடை வேண்டும், பனி தரு மதியும் வேறு, பான்மதி வேண்டும் காலம் அப்படிங்கிறாரு. அதாவது அந்த பயங்கரமான அந்த கோடை காலத்தில் மனிதர்களுடைய கோடையை தீர்க்கக்கூடிய வசந்த மென்கால் அப்படின்னு சொல்கிறது அதாவது தென்றலை குறிப்பிடுகிறது தான் வசந்த மென்கால், இளம் தென்றல். அந்த இளம் தென்றலும் வேறு துணி தவிர், அதாவது வேறு ஒரு தன்னுடைய வெப்பத்தை தணிப்பதற்காக வேறு ஒரு தென்றலை வேண்டுமாம். அதுக்கு அவ்வளவு வெப்பமா, அந்த தென்றலுக்கே அந்த வெப்பத்தை தணிப்பதற்கு வேறு ஒரு தென்றல் வேண்டும். சோலையும் சோலை வேண்டும், அங்கே இருக்கிற சோலைகள் எல்லாம் தங்களுடைய வெப்பத்தை தீர்ப்பதற்கு இன்னொரு சோலையை நாடுமாம். புனித நீர் தடமும், அதாவது புனிதமான நீர் நிறைந்த தடங்கள் அப்படின்னா நீரோடைகள் எல்லாமே வேறு புதுமலர் ஓடை வேண்டும், மலர்கள் நிறைந்த வேறு ஓடையை வேண்டுமாம். பனி தரு மதியும் அப்படின்னா குளிர்ச்சி பொருந்திய சந்திரனும் கூட வேறு பால்மதி வேண்டும் காலம், இன்னொரு சந்திரனை நாடுமாம். அப்படிப்பட்ட காலம் அப்படின்னு கோடை காலத்தை பற்றி வர்ணிக்கிறாரு. இந்த கவிதையின் அழகு காரணமாக இதை நான் சொன்னேன். நாம் மேலும் கதைக்குள்ளே போகலாம். மேலும் இந்த கவிதையை நான் சொன்னதற்கு வேறு ஒரு காரணமும் இருக்குது, அதை நாம் பின்னால் பார்க்கலாம். இப்போது இப்படிப்பட்ட கொடிய கோடை காலத்தில் மக்கள் எல்லோருமே என்ன பண்ணுறாங்க, அந்த பாண்டிய நாட்டு மக்களில் உள்ளவங்க எல்லோரும் சோலைகளுக்கும் வாவிகள், ஆற்றங்கரைகள், குளங்களை தேடி அந்த கோடைக்கால வெப்பத்தை தீர்த்து கொள்வதற்காக செல்கிறாங்க அப்படின்னு காமிக்கிறாரு. இதற்கு பல பாடல்கள் வரிசையாக இவ்வாறு அமைந்திருக்கிறது. அதில் அந்த காலத்தில் அரசனும் தன்னுடைய மனைவியோடு இந்த செண்பக வனம் என்று அவன் அமைத்திருக்கிற செண்பக வனத்துக்கு வருகிறான். வந்து அங்கே அமர்ந்திருக்கிறான். இளைப்பாறி கொண்டிருக்கும் பொழுது அந்த அங்கே இருக்கிற மலர்களில் இருந்தெல்லாம் புகுந்து காற்றானது அங்கே வீசும் பொழுது அவனுக்கு அந்த மனமானது பலவித மலர்களுக்கு இடையே வேறு ஒரு திவ்ய வாசம் வீசுகின்றதை உணர்கிறான் அந்த மன்னன். உடனே அவன் இது எந்த மலரின் வாசம் அப்படின்னு அவனுக்கு புரிபடலை. அப்போ அவன் நினைக்கிறான் பக்கத்திலே அவனுடைய மனைவி அரசி, அவளுடைய கூந்தலில் இருந்து வருகின்ற வாசனை அப்படின்னு அறிகிறான். அப்போது அவனுக்குள்ள ஒரு எண்ணம் தோணுது, இந்த வாசனை எந்த மலரின் வாசமும் இல்லாமல் காற்றிலேயும் இப்பொழுது வாசனை இல்லை அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு இந்த கூந்தலிலே இயற்கையாகவே இந்த வாசனை வருகிறதா, இல்லை செயற்கையாக பல மலர்களை சூட்டிக்கொள்வதனால் வருகிறதா அப்படின்ற ஒரு சந்தேகம் மனதுக்குள் எழ அவன் என்ன செய்கிறான், தேவையில்லாத சந்தேகம் என்று தோன்றும், ஆனால் சில சமயங்களில் அப்படிப்பட்ட எண்ணம் இளைப்பாறி கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு தோன்றுகிறது. உடனே அதை தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் அவன் என்ன செய்கிறான், ஒரு ஏவலாளை கூப்பிட்டு 1000 பொற்காசுகளை ஒரு பொற்கிளியில் இட்டு இதை சங்கப்புலவர்கள் இருக்கின்ற அவையின் முன்னாடி தொங்கவிட சொல்கிறான். சொல்லிட்டு என்னுடைய சந்தேகத்தை தீர்க்கிற கவிதையை எழுதி கொண்டு வருகின்ற புலவனுக்கு இது பரிசாக அளிக்கப்படும் அப்படின்னும் செய்திகள் அனுப்பப்படுது. இது ஒரு புறம் இருக்க அந்த பாண்டிய நாட்டிலே சோமசுந்தரேஸ்வரருக்கு பூஜை செய்கிற ஒரு ஆதிசைவன் ஆக தருமி என்கிறவர் இருக்கிறாரு. உங்களுக்கு உடனே நாகேஷ் தான் ஞாபகம் வரும் திருவிளையாடல் படத்தில். ஆனால் நகைச்சுவை தவிர்த்து நீங்கள் அதை நீங்கள் பார்க்கணும் அந்த கதாபாத்திரத்தை, ஏன்னா கதையின் சுவாரஸ்யத்துக்காக அது நகைச்சுவையாக ஊட்டப்பட்டது. இங்கே இந்த தருமி என்கிறவர் இறைவன் மீது மிகுந்த பக்தி உடையவர். திருமண வயது வந்த பிறகும் அவருக்கு திருமணம் செய்து கொள்ள முடியலை. அவருக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்குது. ஏன்னா சோமசுந்தர கடவுளுக்கு அவர்
வழி வழியாக பூஜை செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணம் கொண்டிருக்கிறாரு. அவ்வளவு பக்தி, தன்னுடைய சந்ததி இல்லாமல் அற்று போய்விட்டால் அதனால் தன்னால் பூஜை செய்ய முடியாது, அதற்கு அருகதையா உள்ளவன் ஆக மாட்டேனே அப்படின்னு வருத்தப்பட்டு அவர் இருக்கிறாரு. அவருக்கு தந்தை தாய் கிடையாது, அவருக்கு பெண் கொடுக்கிறவங்க யாரும் இல்லை. ஏன்னா அவர் மிகுந்த ஏழை, அதனால் பணம் இருந்தனா நம்ம ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1000 பொற்காசுகள் நமக்கு கிடைச்சா நம்ம திருமணம் செய்து கொண்டு நல்ல வாழ்வு வாழலாம், இறைவனை பூஜித்து நாம் வாழலாம் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறான். அதனால் அவர் கடவுளிடம், இறைவனிடம் முறையிட்டு கொண்டிருக்கிறார். நான் உனக்கு பூஜை செய்வதற்கு தகுதியுடையவனாவேனோ, என்னுடைய சந்ததி என்னோட இற்றுப்போய்விடும் போலிருக்குது அப்படின்னு சொல்லி இறைஞ்சி வேண்ட இறைவன் அவர் மீது கருணை கொண்டு அவருக்கு காட்சியளித்து ஒரு ஓலையை கொடுக்கிறார். இதுதான் ஒரு பாட்டு, சங்கப்பாட்டு. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமஞ்சப்பாது கண்டது மொழிவோம், பயிலியது கிழியர் மயிலிய செறியயிற்று அறிவை கூந்தலின் அறியவும் உழவோ நீ அறியும் பூவே அப்படிங்கிற ஒரு பாட்டு. இதை எழுதியவர் இறையனார் என்கிற புலவர் என்று சங்க இலக்கியங்களில் காணப்படுகிறது. அவர் ஆலவாய் உடையார் என்கிற சிவபெருமானே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இவர் இந்த பாட்டை எழுதி கொடுத்து தருமிக்கிட்ட, நீ இதை கொண்டு போய் அரசனிடம் கொடுத்தால் உனக்கு பரிசு கிடைக்கும் அப்படின்னு கொடுக்க அவரும் அதை எடுத்துக்கொண்டு போகிறாரு. புலவர்கள் கூட்டம் இருக்கிற இடத்துல போன உடனே இவர் எழுதி கொண்டு வந்திருக்கிற அந்த ஓலையை அவங்கெல்லாம் படித்து பார்க்குறாங்க. பார்த்தால் மிக அழகான ஒரு கவிதை. உடனே கவிதை நன்றாக இருக்கிறது, சொல்நயம் பொருள் நயம் உள்ளதாக இருக்கிறது, அரசனுடைய சந்தேகத்தை இது தீர்க்குமோ போல இருக்கு தெரியவில்லை, நீ கொண்டு போய் காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அரசரின் மனதில் என்ன எண்ணம் இருக்கிறது என்பது எவருக்கும் தெரியாது, அவருடைய சந்தேகம் என்ன என்பதும் எவருக்கும் தெரியாது. இந்த தருமி அதை எடுத்து கொண்டு போய் அரசனிடம் காட்டுறாரு. அரசர் அதை படித்த உடனே அவரின் முகம் மலர்கிறது. ஆகா, நம்முடைய எண்ணத்தில் நம்ம தோன்றின சந்தேகம் தீர்க்கும் கவிதை இது அப்படின்னு சொல்லிட்டு, நீயே இந்த பொற்கிளியை எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்புகிறாரு தருமியை. உடனே தருமி போய் அந்த பொற்கிளியை கட்டி தொங்க விட்டிருக்க பொற்கிளியை அறுத்து எடுக்க போகும்போது அங்கே தலைமை புலவர் நக்கீரர் அவரை தடுக்கிறார். தடுத்த உடனே அரசனுடைய சந்தேகத்தை தீர்க்கிற கவிதை அப்படிங்கிறதுனால என்னை எடுத்துக்கொள்ள சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னான். இல்லை, இதில் பொருள் குற்றம் உள்ளது அப்படின்னு நக்கீரர் சொல்கிறாரு. ஒரு அறுசுவை விருந்து வைத்துவிட்டு ஒருத்தனை சாப்பிட சொல்லும் பொழுது சாப்பிட்ற நேரத்தில் அவனை சாப்பிட விடாமல் தடுத்தால் அவனுடைய மனம் எவ்வாறு இருக்கும்? அப்படி இருந்தும் பண்புடைய அந்த தருமி மனம் வருத்தப்பட்டு எழுந்து திரும்பவும் கடவுளிடம் சென்று முறையிடுகிறாரு. நான் எனக்கு வந்து பொருள் கிடைக்கலன்னு சொல்லி நான் வருத்தப்பட்டு உன்கிட்ட முறையிடலை அப்படின்னு சொல்லிட்டு, நீயோ கடவுள், நீ எல்லாம் அறிந்தவன், உன்னுடைய பாடலில் இந்த மனிதர்கள் மனித பிறவியானது மாயப்பிறவி, இப்படிப்பட்ட புலவர்கள் உன்னுடைய கவிதையை குற்றம் என்று சொன்னால் யார்தான் உன்னை மதிப்பார்கள்? அந்த வேதனையில் தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொன்ன உடனே இறைவன் அவருக்கு காட்சி அளித்து, வா போகலாம் அப்படின்னு புலவர் வடிவத்தில் தான் வராரு அவர். புலவர் என்றால் நீங்கள் திருவிளையாடலில் சிவாஜி நடிக்கிற அந்த காட்சியை நீங்கள் ஞாபகம் வைத்து கொள்ளலாம். ஏன்னா கம்பீரமாக காதுகளிலே வைர குளைகள், பலவிதமான பொன்னாபரணங்கள் அணிந்து செல்வ செழிப்புள்ள ஒரு புலவராக தோற்றம் அளிக்கிறார். அவர் வா போகலாம் என்று அந்த சங்க புலவர்கள் கூடியிருக்கிற சங்கத்துக்கு அழைத்து வருகிறார். என்னுடைய கவிதையில் குற்றம் கண்டவன் எவன் அப்படின்னு கேட்கிறார். அப்போ நக்கீரர், நான் தான் குற்றம் கூறினேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் என்ன குற்றம் உள்ளது அப்படின்னு கேட்க, சொற்குற்றம் இல்லை பொருள் குற்றம் இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறேன். பொருளில் என்ன குற்றம் கண்டாய் அப்படின்னா, நீங்கள் கவிதையை சொல்லுங்க, அதன் பொருள் என்ன அப்படின்னா, தெரியவில்லையா தலைவன் தலைவியை பார்த்து அவளுடைய கூந்தலில் வருகின்ற வாசனையை அவன் நுகர்ந்து அவன் ஒரு வண்டினை பார்த்து பாடுவது போல இந்த பாட்டு அமைந்திருக்கிறது. வண்டே, நீ பலவிதமான மலர்களிலே புகுந்து தேனை தேர்ந்தெடுத்து உண்ணுகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு, நீ சென்ற மலர்களிலெல்லாம் இந்த தலைவியின் கூந்தலை போன்ற மனமுடைய மலர் உண்டோ என்று கேட்பதாக நான் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதன் பொருள் என்ன அப்படின்னு நக்கீரர் கேட்ட, இதன் பொருள் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையாக மனம் உண்டு என்பதுதான் பொருள் அப்படின்னு சொல்கிறாரு. கிடையவே கிடையாது, பெண்களுக்கு பலவிதமான செயற்கை மனம் ஊட்டப்பட்ட பிறகுதான் கூந்தலில் மனம் ஏற்பட முடியுமே ஒழிய, தொடர்ந்து பலவித மலர்களை சூடுவதனாலேயே மனம் ஏற்பட முடியுமே தவிர இயற்கையாக மனம் கிடையாது அப்படின்னு நக்கீரர் வாதாடுறாரு. உடனே இறைவன் அவரிடம் சொல்கிறாரு,
இவர் இறைவன் என்பது நக்கீரருக்கு தெரியாது. இவர் சொல்கிறாரு, பத்மினி ஜாதி பெண்களுக்கு இல்லை, அவங்களுக்கும் கிடையாது அப்படின்றாரு. சரி, தேவலோக பெண்களுக்கு நக்கீரர் இப்பொழுதுதான் தவறு செய்கிறார். அவர் அறியாத பெண்கள் பற்றி பேசும்பொழுது அவர் பதில் கூற தேவையே இல்லை. ஆனால் தேவலோக பெண்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவர் கிடையாது அப்படிங்கிறாரு. சரி, நான் மேலும் அவர் சொல்வார், நான் தினமும் வழிபடுகிற சிவபெருமானின் அருகிலே வீற்றிருக்கிற ஞான பூங்கோதை என்னும் உமையவள், அவளுடைய கூந்தலுக்கும் அப்படித்தான் அப்படின்னு நக்கீரர் சொல்கிறாரு. அதாவது நக்கீரருக்கு சற்றே புலமையின் செருக்கு இருக்குது. ஏற்கனவே அவர் இந்த கவிதையை பார்த்து இதன் நயம் அழகு பற்றி சற்றே உள்ளுக்குள்ளே அவருக்கு பொறாமை ஏற்படுகிறது. ஆனால் இந்த கவிஞனை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே குற்றமுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அவரிடம் வாதிடுறாரு அப்படின்னு புரியுது. மேலும் இறைவியின் கூந்தலை பற்றிய அவருடைய விமர்சனமானது கடவுள் அல்லவா, விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவள் என்பதை உணராமல் தன்னுடைய தாய் போன்ற தன்னுடைய தெய்வத்தையே அவர் நிந்திப்பது போல அவ்வாறு கூறியது சிவனுக்கு கோபத்தை உண்டாக்குகிறது. உடனே கீரனே என்னை பார் முழுவதும் அப்படின்னு சொல்ல இவர் பார்க்கிறாரு, சிவபெருமானுடைய தோற்றம் அவருக்கு தோன்றுகிறது. ஆனாலும் தான் சொன்ன சொல்லிலேயே நிற்கிறார். அவர் சொல்கிறாரு, உம்பரார் பதிப்போல் முற்று நீர் கண்ணானாலும் மொழிந்தனும் பாடல் குற்றம் அப்படின்னு சொல்கிறாரு. உன்னுடைய உடம்பெல்லாம் கண்ணாக, இந்திரன் போல் கண்ணாக்கி நீ சுட்ட போதிலும் மொழிந்தனும் பாடல் குற்றம் அப்படின்னு சொல்கிறாரு. குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லிட்டு என்றான் தன்பாலாகிய குற்றம் தேரான், தன்னுடைய குற்றத்தை அறியாத நக்கீரன் அவ்வாறு கூறினான் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இறைவன் அவர் மீது தன்னுடைய நெற்றி கண்ணை திறக்க அதனுடைய வெப்பத்திலே அவர் தாங்க முடியாமல் அங்கு தாமரை பொய்கையில் விழுந்துடுறார். உடனே எல்லோரும் திகைத்து நிற்கிறார்கள், சங்க புலவர்கள் எல்லாரும். இதுவரைக்கு தருமிக்கு பொற்கிளி ஈந்த படலம் அப்படின்னு வருது. இவரை கரையேற்றியது, அதாவது நக்கீரரை கரையேற்றியதுன்னு அடுத்த படலத்தில் வர்ற காட்சி. இப்போ எல்லோரும் இந்த காட்சியை பார்த்து இறைவனோடு வாது செய்யலாமா அப்படின்னு மனம் வருத்தப்படுறாங்க. நக்கீரரை பற்றி அவங்களுக்கு மிகவும் மதிப்பும் அன்பும் உண்டு எல்லா புலவர்களுக்குமே. அதிலே பரணர், கபிலர் எல்லோரும் இருக்கிறாங்க, சங்க புலவர்கள் இல்லையா. எல்லோருமே இறைவனிடம் சரணம் சரணம் என்று வேண்டிக் கொள்கிறாங்க. இதில் பல பாடல்கள் வருது. இறைவனுடைய கருணையை போற்றிய காட்சிகள் எல்லாம் அவங்களுக்கு நினைவுக்கு வருகிறது. கைலைய மலையை பெயர்த்தெடுத்து இறைவனை கோபப்படுத்திய ராவணனுக்கே கருணை காட்டியவரே இவர். அவனுடைய சாமகானத்திலே மயங்கி அவனை மன்னித்து அருளினாரே, அப்படிப்பட்ட கருணை கடல் அல்லவா இவர். நக்கீரரையும் மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அரசன் எல்லோரும் சேர்ந்து அவரை துதிக்கிறாங்க. நீயே சரணம், நீயே தாய் தந்தை என்றெல்லாம் சொல்லி அவர் தலைமை புலவரை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்ல இறைவன் நக்கீரரை அந்த பொற்றாமரை குளத்திலிருந்து எழுந்து வரும்படியாக அருள் புரிகிறார் அப்படிங்கிறது இவரை கீரரை கரையேற்றிய படலம் என்பதில் வருது. அவரும் கீரனும் தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு வேண்டுறாரு. இதற்கடுத்து கீரனுக்கு இலக்கணம் கற்பித்த படலம் அப்படின்னு ஒன்று வருது. கீரனுக்கு ஏன் இலக்கணம் கற்பிக்க வேண்டும் அப்படின்னா, இறைவனும் இறைவியும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அதாவது திருக்காலத்தி என்கிற இடத்தில் இது நடந்தது. திருக்காலத்தீஸ்வரர் அப்படிங்கிற இறைவனும் அவருடைய மனைவி உமையவள், ஞான பூங்கோதை என்னும் பெயர் உடையவள், ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அப்போது உமையவள் சொல்கிறார், நக்கீரருக்கு இலக்கணம் கற்பிக்க வேண்டும். ஆனால் இறைவன் சொல்கிறாரு, இலக்கணம் அவனுக்கு தெரியவில்லை சரியாக, மற்ற எல்லாவற்றிலும் தமிழில் அவன் தேர்ச்சி உடையவனாக இருக்கிறான், ஆனால் அவனுக்கு பொருள் இலக்கணம் இன்னும் அறிய வேண்டும் அப்படின்னு இறைவன் சொல்கிறாரு. உடனே இறைவியும், அப்படியானால் அவருக்கு நீங்களே கற்பிக்கலாமே அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை, அவருக்கு அகத்தியரை வைத்து பொருள் இலக்கணம் கற்பிக்க சொல்லலாம் அப்படின்னு இவர் சொல்லி அகத்தியரை வைத்து பொருள் இலக்கணம் கற்பிக்க சொல்கிறாங்க. அவரும் அவர்கிட்ட பொருள் இலக்கணம் பயின்று வருகிறார். அதற்கு பிறகு அவருடைய கவிதைகள் புதிய அழகுடன் மிளர்கின்றன அப்படிங்கிறது தான் இந்த திருவிளையாடற் புராணம் காட்டும் காட்சி. இங்கே பொருள் இலக்கணம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, நக்கீரர் இறைவன் என்ற தெரிந்த போதும் அஞ்சாமல் நெற்றி கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்னார் என்று பெருமையாக சொல்லுவாங்க. ஆனால் அதிலே ஒன்று, அவருக்கு சற்றே அகந்தை இருந்ததனால் இறைவன் என்று தெரிந்த பிறகும் மேலும் அறியாமல் அவர் செய்த பிழை.
ஏனென்றால் அவர் வாதிடும் வரையே பூலோக பெண்களுக்கு என்று சொன்னது வரைக்கும் கூட சரியாக இருக்கலாம். ஆனால் இறைவியை பழித்தது அவருடைய மிகப்பெரிய தவறாக சொல்லப்படுகிறது. மேலும் இங்கே பொருள் இலக்கணம் என்று சொல்லும்பொழுது, நான் முதலில் ஒரு பாடல் சொன்னேன் நான், மனிதர் வெங்கோடை தீர்க்கும் வசந்த மென்காலும் வேறு துணி தவிர இளங்கால் வேண்டும் அப்படின்னு பாட்டு. அந்த பாட்டில் இது எங்கேயாவது நடக்குமா? ஒரு தென்றல் காற்றுக்கு வெப்பத்தை நீக்குவதற்கு இன்னொரு தென்றல் காற்று வேண்டுமா? பொருள் பிழை அப்படின்னு சொல்லலாமே. அப்படி சொன்னால் கவிதை என்பதே உருவாகாது. கவிதையின் நயம் அழகு என்பதை உணராமல் ஒரு தலைவியின் கூந்தல் நலம் பாராட்ட ஒரு தலைவன் இயற்றிய அந்த பாடலில் குறை கண்டு நக்கீரர் சொன்னதற்காக அவருக்கு பொருள் இலக்கணம் கற்பிக்கப்படுகிறது. ஏனென்றால் கவிதையின் அழகு வெளிப்படையாக கேள்விக்கு, அவருடைய அரசனின் சந்தேகத்தை தீர்ப்பதற்கு எழுந்த கேள்வி பதிலும் கேள்வியாகவே அமைந்திருக்கிறது. அந்த நயம் புரியாமல் நக்கீரர் வாதாடினார் என்பதுதான் இறைவனுடைய கருத்தாக இருந்திருக்கிறது. சரி, இப்போ நாம் நக்கீரரை பற்றி திருவிளையாடற் புராணம் சொல்கிற அந்த காட்சியையும் கதையையும் நாம் பார்த்தோம். ஆனால் இவர் அதற்கு பிறகு இவருடைய பாடல்களில் புதிய நயமும் அழகும் வந்தது அப்படின்னு, கைலை பாதி காலத்தி பாதி அப்படிங்கிற ஒரு அந்தாதி வகை நூலை இவர் எழுதினார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இதில் தான் ஒரு சின்ன கால மாறுபாடு ஏற்படுது. ஏன்னா சங்க கால புலவரான நக்கீரர் எழுதியது திருமுருகாற்றுப்படை நூல் தான். இதில் 11வது திருமுறையில் குறிப்பிடப்பட்டிருக்கிற பல பாடல்கள் நக்கீரர் எழுதியதாக சொல்லப்படுகிற பாடல்கள் எல்லாம் பின்னால் இன்னொரு நக்கீரர் எழுதியது போலதான் தோன்றுகிறது. ஏன்னா அந்த பாடல்களுடைய நடை, அதாவது ஸ்டைல் என்று சொல்லுகிறோம், தமிழ் நடை, நம்ம சங்க கால தமிழ் நடைக்கும் இதற்கும் உள்ள வேறுபாடு காரணமாக நக்கீரர் இயற்றியது திருமுருகாற்றுப்படை மற்றும் நான் சொன்னது போல நெடுநல்வாடையும் சங்க இலக்கிய பாடல்களும் மட்டும்தான். மீதி பாடல்கள் எல்லாம் வேறு ஒரு நக்கீரரால், இல்லை ஒன்றிரண்டு நக்கீரர் என்ற பெயருள்ளவர்களால் எழுதப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு தமிழ் அறிஞர்கள் கருதுகிற கருத்தும் இருக்குது. ஆக எப்படியோ இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நூலை, திருமுருகாற்றுப்படையை அழித்த நக்கீரரை நாம் போற்ற வேண்டும் என்பதும், அவருடைய தமிழுக்காக அவர் நாம் துதித்து வணங்க வேண்டும் என்பதும், பக்தி இலக்கியத்தின் முதல் இலக்கியமாக அவருடைய படைப்பு நம்முடைய மனதையெல்லாம் கவர்ந்தது என்பதிலும் சந்தேகம் இல்லை. நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம். வணக்கம். நன்றி. ராஜீ.